அம்பானியின் குடும்பத்துக்கு ஷாக் கொடுத்த ராதிகா மெர்சென்ட் புது மருமகள் வந்த நேரம் உச்சத்திற்கு சென்ற நீடா அம்பானி புது மருமகள் ராதிகா மெர்ச்சண்ட் வந்த நேரம் மாமியார் நீடா அம்பானிக்கு அடித்த மீண்டும் இந்தியாவுக்கான சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினராக நீடா அம்பானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விளையாட்டு உலகின் மிகப்பெரும் திருவிழா என அழைக்கப்படும் ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நாளை தொடங்கி நடைபெறவுள்ளது இதில் இருநூற்று ஆறு நாடுகள் பங்கேற்கும் இந்த போட்டியில் பத்தாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறங்குகிறார்கள் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது செயின் நரிக்கரையில் சுமார் மூன்று லட்சம் பேர் முன்னிலையில் பிரம்மாண்ட தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பதக்கம் வெல்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றன இந்த நிலையில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக நீடா அம்பானி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஒலிம்பிக் கமிட்டியின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் நூறு சதவீத வாக்குகளுடன் போட்டியின்றி ஒருமனதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் இந்திய உறுப்பினராக மீண்டும் நீடா அம்பானி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து பேசிய நீடா அம்பானி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் என்றும் ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினர்கள் என் மீது நம்பிக்கை வைத்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் உலகளாவிய விளையாட்டு அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்கவும் ஒலிம்பிக் இயக்கத்தை வலுப்படுத்தவும் முயற்சி செய்வேன் என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார் நீடா அம்பானி கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியின்போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ஒலிம்பிக் கமிட்டியில் சேர்ந்த முதல் இந்திய பெண் என்ற சாதனையை படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது